அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல பழந்தமிழர் பயன்படுத்திய இசை கருவிகள் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை தான் பார்க்க போறோம் நம்மளுக்கு குரூப் டூ மெயின்ஸ்ல இசை கருவிகள் இசை பற்றிலாம் நம்மளுக்கு கொஷின்ஸ் இருக்கு ஓகேவா அப்படி இருக்கும் பொழுது பழந்தமிழ் காலத்துல தமிழர்கள் பயன்படுத்தின இசைக்கருவிகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம அதோட அத பத்தி வந்து நம்மளுக்கு சங்க இலக்கியத்துல வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அந்த வாட்டருக்குள்ள லைனையும் நான் வந்து எழுதி வச்சிருக்கேன் அது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இதை வந்து நான் எங்க எடுத்தேன் எங்க எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க இது வந்து நான் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு வந்து வந்துச்சு சரிங்களா அதுல வந்து இது வந்து எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா முன்னாடி எழுதி வச்சிருந்தேன் அதுல நிறைய இமேஜ் எல்லாம் கூட இருந்துச்சு சங்கு எப்படி இருக்கும் குழல் எப்படி இருக்கும் கொம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்றுத்துக்கும் இமேஜ் நான் அதை கொடுத்திருந்தாங்க டெலிட் பண்ணிட்டேன் தான் சரிங்களா சங்கு அந்த மாதிரி இந்த பாட்டு லைன் தெரியல நான் கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுல இந்தந்த கருவிகள்லாம் நம்ம தமிழர்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்னு தான் எழுதி வச்சுக்கோங்க பாட்டு லைன் தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் ரொம்பவே பெஸ்ட் சரிங்களா பார்க்கலாம் பழந்தமிழர் பயன்படுத்திய இசை கருவிகள்ல சங்கு வந்து பஸ்ட் சொல்றாங்க சரிங்களா சங்கு வந்து நம்மளுக்கு இப்போ வரைக்கும் கூட கோயில்கள்ல எல்லாம் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இத பத்தி திருஞான சம்பந்தர் வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா திருஞான சம்பந்தர் யாரும் உங்களுக்கு தெரியும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல

சொல்லியிருக்கார் அடுத்து குழல் குழல் நம்ம கிருஷ்ணர் கையில் புல்லாங்குழல் தான் வச்சிருப்பார்குழல் பறையும் சிறு குழலும் யாழும் பூதம் பயிற்றவே அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தரே சொல்லிருக்காரு அடுத்து கொம்பு கொம்பு அப்படின்னு பாக்கும் பொழுது இந்த பாட்டுல வந்து கொம்பு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு ஓகேவா வேல்படை தருகன் வெஞ்சொல் வேட்டுவர் கூட்டம் தோறும் கோலெறி குத்து என்று ஆர்த்து குழுமிய ஓசை அன்றி சில்லறி துடியும் கொம்பும் சிறுகண் ஆகுழியும் கூடி கல்லெனும் ஒளியின் மேலும் கரங்கிசை அருவியங்கும் அப்படின்னு சேர்க்கையாளர் வந்து அவரோட பாட்டுல சொல்லியிருக்கார் அடுத்தது மணி சரியா கோயில் எல்லாம் இருக்குல்ல அந்த மணிதான் மாதர் ஆடல் பாடல் மணி முழ ஓசையும் அப்படின்னு சேர்க்கிறார் சொல்லிருக்காரு அடுத்து தக்கை அப்படின்னா உடல் அப்படின்னு சொல்றாங்க தக்கையோடு தாளம் கரங்க கண்டேன் அப்படின்னு திருநாவுக்கரசர் அவரோட பாட்டுல சொல்லியிருக்காரு அடுத்து யாழ் யாழெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஞானமுண்டோ கேட்டு அருளின் நல்ல இசை யாழ் பெரும் பாணர்க்கு அப்படின்னு சொல்லி சேர்க்கிறார் சொல்லியிருக்காரு அடுத்தது பம்பை நெடுஞ்சடை கரந்திட நெறித்த பம்பையும் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்காரு அடுத்து கொட்டு கொட்டு அப்படின்னு ஒரு இசை கருவி இருந்தது விட்ட புண் சடையினான் மேதகு முழவோடும் கொட்டமைந்த ஆடலான் கோடி காவு சேர்மினே அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கார் அடுத்து கண்டை சரியா கண்டைக்கு இன்னொரு பேரு தவண்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்குடு தாரை காலம் தழங்கொழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன் துடி திமிழை தட்டி அப்படின்னு சொல்லி இதுல பாருங்க கண்டை வந்து ஒரு இசைக்கருவியாவது வந்துச்சு துடி அப்படின்றது ஒரு அது வந்துச்சு பம்பை வந்து ஒரு இசைக்கருவியாவது வந்துச்சு திமில் அப்படின்றது ஒரு இசைக்கருவி நாலு இசைக்கருவிகள் ஒரே பாட்டில வந்திருக்கு சரியா அடுத்து தமருகம் தலையிலம் கும்பிரை தாழ்வடஞ்சூளம் தமருகம் அலையிலாங் கும்பின கும்புனேற்றவர்க்கு

சங்கொடு தாரை சின்னம் தனிப்பெரும் வங்கியம் ஏனை மற்றும் மலர் துளை கருவி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளத்தை பத்தி ஒரு லைனை கொடுத்துருக்காங்க சேக்கிழார் பாட்டில் அடுத்து பறை தெய்வம் உணாவே மாமரம் புட்பறை அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது சரியா அடுத்து தரு திருச்சின்னம் அப்படின்னு ஒரு இசைக்கருவி திருச்சின்னம் பணிமாற கேட்ட திசை உள்ளோர் அப்படின்னு சேக்கிழார் சொல்லியிருக்காரு அடுத்து குடமுழா கூடுமே குடமுழவம் வினைத்தாளம் திருநாவுக்கரசர் சொல்லிருக்காரு சிலம்பு பத்தி சங்கு ஆர் வளையம் சிலம்பும் சரளென பொங்கு ஆர் குழலியும் போற்றி என்றானே அப்படின்னு திருமூலர் அவரோட பாட்டுல சொல்லிருக்காரு அப்பனா சிலம்பு வந்து எவ்வளவு பழைய காலத்து அப்படின்னு பாத்துக்கோங்க அடுத்து தன்னுமை யானும் குழலும் சீரும் இடரும் தாழ் குரங் குரற்று தன்னுமை யாடலோடு இவற்றின் இசைந்து அப்படின்னு இளங்கோவடிகள் ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு தன்னுமை பத்தி சிலப்பதிகாரத்திலே ஒரு விஷயத்துல சொல்லியிருக்காரு அடுத்து கொக்கரை கொக்கரை அப்படின்னு ஒரு இசைக்கருவி கொக்கரை குழல் வீணை கொடு கொட்டி அப்படின்னு திருநாவுக்கரசர் அவரோட பாட்டுல சொல்லியிருக்காரு அடுத்து உடுக்கை உண்டுடுக்கை இன்றி ஏ நின்றூர் நக அப்படின்னு திருநான சம்பந்தர் அவரோட பாட்டுல ஒரு லைன்ல சொல்லிருக்காரு அடுத்து துடி துடிகளோடு முழவம் விம்மவே அப்படின்னு ஒரு பாட்டுல திருநான சம்பந்தர் அடுத்து துத்திரி அதுக்கு இன்னொரு பேரு துத்தேரி அப்படின்னு கூட சொல்றாங்க கத்திரிகை துத்திரிக ரங் துடி தக்கையோடு இடக்கை படகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து வீணை அப்படின்றதுல கை கிளரும் வீணை வளவன் கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு அடுத்து தாரை சங்கு துந்துபி தாரை பேரி இம்முதல் சேக்கிழார் அப்படி